உலகம் முழுக்க பரவி இருக்கும் குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 2023 குரு பெயர்ச்சி தற்போது இன்னும் சில வாரங்களில் நடக்க இருக்கிறது. பொதுவாகவே சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி என்றாலே எதிர்பார்ப்புகள் அதிகம்தான். சனி கெடுதல்களை மட்டுமே தரக்கூடிய கிரகம், குரு நன்மைகளை தரக்கூடிய கிரகம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் எனக்கு ஒருவேளை கெடுதல்கள் நடந்து விடுமோ அல்லது எனக்கு நன்மைகள் நடக்குமா என்கின்ற இரண்டு விதமான எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் இந்த சனிப்பெயர்ச்சியையும் குருப்பெயர்ச்சியையும் இங்கே ஊடக அமைப்புகளில் சமூக ஊடகங்களில் மிகவும் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கும். இந்த வருடம் 2023 ஏப்ரல் மாதம் 22 நாள் சனிக்கிழமை காலை அதிகாலை, தமிழ் வழக்கப்படி சித்திரை மாதம் 9 நாள், 22/4/2023 சனிக்கிழமை அதிகாலை 5:14 குரு பகவான் தற்போது இருக்கின்ற மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பொதுவாகவே ஒரு வருடத்திற்கும் சற்று அதிகமான நாட்கள், அதாவது ஒரு 13 மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய தன்மையை கொண்டவர் குரு பகவான். இப்போது இந்த குரு பெயர்ச்சியில் அந்த குருவின் நிலை என்ன அப்படின்னு பார்க்கணும். பொதுவாகவே ஒரு கிரகங்கள் உச்சம் ஆட்சி ஏற்கனவே கடந்த 13 மாத காலமாக தன்னுடைய சொந்த வீட்டில் மீன வீட்டில் ஆட்சியாக இருந்து உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு அளவிற்கு தன்னுடைய காரகத்துவங்களான அத்தனை நன்மைகளையும் தந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது மேஷ வீட்டிற்கு மாறுகிறார். காலபுருஷனுடைய முதல் வீடான மேஷ வீட்டிற்கு மாறி முதல் 6 மாதங்கள் அங்கே இருள் தன்மையாக இருக்கக்கூடிய ராகுவால் கிரகணத்தை அடைகிறார். எந்த ஒரு கிரகமும் ராகுவோடு சேரும் பொழுது கிரகண தோஷத்தை அடையும். 10 மாதம் வரை, ஏறத்தாழ அக்டோபர் மாதம் 30 வரை ராகுவோடு ஒரு 6 மாதங்கள் தன்னுடைய முழு ஒளிப்பொழிவை அங்கே தர முடியாத நிலையில் இருப்பார். அதை போலவே சனியின் 3 பார்வையிலும் அவ்வப்போது இருப்பார். ஆக இந்த நிலைமையை பார்த்தீர்களேயானால் நன்றாக வலிமையோடு ஒரு வருடமாக இருந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது மேஷராசிக்கு மாறி, மேஷ வீட்டிற்கு மாறி வலிமை இழக்கப் போகிறார் என்றுதான் அர்த்தம். எல்லா நிலைகளிலும் ராசி பலன் என்பது மிகவும் பொதுவானது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தசாபுக்திகள் நடக்கிறது, உங்களுக்கு சனியார் குருயார் என்பதை பொறுத்து தான் முழுமையான 100% பலன்களை சொல்ல முடியுமே தவிர, பொத்தாம்பொதுவாக ஒரு குருப்பெயர்ச்சி நடக்கும் பொழுது 12 ராசிக்காரர்களும் இப்படி அப்படி என்று சொல்வது நிச்சயமாக அப்படி ஒன்றும் பொருத்தமானதாக இருக்காது. அதனால்தான் கீழே இங்கே சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக யூடியூப்பில் கமெண்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா, போன வருடம் எனக்கு நன்றாக இருக்கிறதாக சொன்னீங்க, நன்றாக இல்லை, அல்லது எனக்கு இப்படி நடக்கவில்லை அப்படி நடக்கவில்லை என்பது போன்ற எதிர்கருத்துகள் இங்கே வருகின்றன. ஆகவே சகலத்தையும் பார்த்து சொல்லக்கூடிய ஜோதிடன் நான். அதைப் போலவே குரு மட்டுமே கிரகம் அல்ல, 9 கிரகங்களும் இணைந்து தான் நம்முடைய வாழ்க்கை சம்பவங்களை வாழ்க்கை அமைப்புகளை தீர்மானிக்கிறார்கள். உண்மையில் 3 பெரிய கிரகங்கள், அதாவது மொத்தம் 4 பெரிய கிரகங்களே கோச்சாரத்தில் முழு வலிமையாக செயல்படும். ராகுக்கேதுக்கள் 2:1 என்கின்ற கணக்கில் கொண்டு வந்து விடலாம். ராகுக்கேதுக்கள் 1.5 இயங்கக்கூடியவை, ஒரு ராசியில் தங்கக்கூடியவை. குரு 13 ஒரு ராசியில் தங்கக்கூடியது. 2.5 முதல் 3 வரை சனி ஒரு ராசியில் தங்கக்கூடியது என்ற நிலமையில் இந்த 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி தான் மிக அதிகமாக இங்கே கவனிக்கப்படுகின்ற ஒன்று. அதிலும் குரு 2, 5, 7, 9, 11 உங்களுடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய 5 இடங்களில் வரும்போது, ஏன்னா இவர் சுபர் இல்லையா, கோணங்களில் வரும்பொழுது லாபஸ்தானங்களில் வரும்போது 5, 7, 9 போன்றவைகளில் 7 பாவகம் அவர் ராசியை பார்ப்பார். குரு ராசியை பார்க்கும்போது 2, 11 இடங்களோடு தொடர்பு கொள்ளும்போது நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது ஒரு விதிங்க. அந்த அமைப்பின்படி 2, 5, 7, 9, 11 இடங்களில் வரும்போது குரு நல்லதை தருவார். அந்த நல்லதை தரக்கூடிய அமைப்பில் இப்போ குரு இருக்கிறாரான்னு பார்க்கணும். இப்போ நான் அவர் மேஷ வீட்டுக்கு மாறுகிறார் இல்லையா, அங்கே 6 வலிமை இழக்கிறார் அப்படிங்கிறதையும் முதல்ல சொல்லிட்டேன். ஆக இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் குருவை மட்டும் அடிப்படையாக கொள்ளாமல் சில வாரங்களுக்கு முன்பு நடந்திருந்த சனிப்பெயர்ச்சியை அடிப்படையாக கொண்டு குரு யாருடன் இணைகிறார் என்பதையும் கொண்டு அடுத்து என்ன வரப்போகிறது என்பதையும் கணிச்சு தான் இந்த ராசி பலனை ஒரு பொதுவான அமைப்பில் சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதக அடிப்படையில் என்ன தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது மிகவும் முக்கியமானது. இப்பொழுது இந்த 2023 வருடம் ஏப்ரல் மாதம் 22 சனிக்கிழமை அதிகாலை 5:14 நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் நல்ல நன்மைகளை, உச்சத்தை இந்த சமூக ஊடகங்களில் போடப்படுகின்ற தலைப்புகளின் அடிப்படையில் பார்த்தா, ஜாக்பாட் அடிக்கப் போகின்ற ராசியார், கோடிகளை குவிக்கப் போகின்ற ராசியார், உச்சத்தை தொடப்போகின்ற ராசியார் அப்படின்னு என்னுடைய அந்த அமைப்புகளால் இல்லாமல்
வழக்கம் போல என்னுடைய தனித்தன்மையான அமைப்பின் அடிப்படையில் மூன்று முப்பெரும் பெயர்ச்சிகளையும் சேர்ந்து கணித்து இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக முதன்மை பலன்களை அடையப் போகின்ற ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் மிக நல்ல பலன்களை இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாகவும் ஏற்கனவே நடந்திருக்கின்ற சனி பெயர்ச்சியின் மூலமாகவும் அனுபவிக்கக்கூடிய தன்மை இப்பொழுது 2023 ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் அஷ்டமத்தனியில் மிகுந்த தொல்லைகளை அனுபவித்து விட்டீர்கள். இப்போது அஷ்டமச்சனை விலகிவிட்டது. இந்த நிலைமையில் 10 இடத்தில் இருக்கக்கூடிய குரு இப்பொழுது ஏற்கனவே 11 இடத்தில் அமர்ந்து ஒரு மத்தியமமான பலன்களை தந்து கொண்டிருக்கின்ற குருவோடு ராகுவோடு குரு இணையக்கூடிய லாபஸ்தான குரு உங்களுக்கு வருகிறார். ஆகவே 12 ராசிகளில் இந்த 2023 ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியால் முதன்மையான நல்ல பலன்களை அடையக்கூடிய 2 ராசிகள் எவை என்று பார்த்தால், இங்கே 11 இடத்திற்கு குரு மாறுவதால் லாபத்தை அடையக்கூடிய மிதுன ராசியும், 5 இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போவதால், அதாவது தன்னுடைய ராசியை தானே பார்க்க போகிறார், தனுசு ராசிக்கு அதிபதியே குருதான், அந்த குரு 5 இடத்திற்கு மாறி ராகுவோடு இணைந்து ஒரு நிலையில் பாவத்துவம் அடைந்து தன்னுடைய ராசியை தானே பார்க்க போகிறார். இந்த 2 ராசிகளும் நல்லா இருக்கும். ஏன் இந்த 2 ராசிகள்? மிதுன ராசிக்கு அஷ்டமச்சனி முடிந்து விட்டது, தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிந்து விட்டது. அடுத்து இப்போது வரக்கூடிய ஒரு சர்க்கிள் தான், ராசி பலன்றது ஒரு சர்க்கிள். ஆக இந்த அமைப்பில் இந்த வழக்கம் போல் குரு பெயர்ச்சியை மட்டும் தனியாக பேசுறது, சனி பெயர்ச்சியை மட்டும் தனியாக பேசுறது நிச்சயமாக அப்படி ஒன்று முழுமையான பலன்களை சொல்ல முடியாது. எதிலையுமே ஒரு நுணுக்கமாக துல்லியமாக சொல்லக்கூடிய ஜோதிடம் நான் என்பதை என்னுடைய பின்பற்றாளர்களும் என்னுடைய மாணவர்களும் நிச்சயமாக அறிவீர்கள். ஆகவே கடந்த கால சில வாரங்களுக்கு முன்பு நடந்த சனி பெயர்ச்சியின் அடிப்படையிலும் இப்போது நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சியின் அடிப்படையிலும் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் இழந்தவைகள், அந்தஸ்து கௌரவம் எல்லாம் என்னென்ன போச்சோ என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. லாபஸ்தானத்தில் வரப்போகிறாரு, உடனே லாபஸ்தானத்தில் வரப்போனால் அப்படியாகும் இப்படியாகும்லாம் 10 பொதுவாகலாம் சொல்ல முடியாது. 11 இடத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு கோச்சார நிலைமையில் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கடினமான காலகட்டங்கள் நடந்திருந்தாலும் கூட கொஞ்சம் தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் என்பதால் வயதிற்கு ஏற்றாற்போல லாபங்களை தரக்கூடிய அமைப்பு தற்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் கடந்த 3 அல்லது 5 வருடங்களாக அடைந்து வந்த அத்தனை மன துன்பங்களிலிருந்தும் விலகி இனிமேல், அதாவது சரிவுகளிலிருந்து எழுந்திருத்தி உட்கார்ந்திருக்கிறீங்க, எந்திரிச்சு ஓடுறதுக்கு நடக்கிறதுக்கான தெம்பை, கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்து விட்டீர்கள், இன்னும் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கவில்லை. இது போன்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு 11 இடத்திற்கு குரு இந்த ஒரு வருடம் முழுவதுக்குமே நல்ல பலன்களை தரப்போகிறார். ஆகவே 2023 ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கின்ற அமைப்புகளின் அடிப்படையில் 11 இடத்திற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற இருப்பதால் மிதுன ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த நல்ல பலன்களை அடைவீர்கள். 2வதாக அடையக்கூடிய ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது தான் 7.5 சனி முடிந்தது, 3 சனி இருக்கிறார், 5 குரு மாறுவது மிகப்பெரிய யோகம். ராசியை ராசிநாதனாகி குரு பார்க்கப் போகிறார். 5 இடத்தில் என்ன தருவார்? அந்தஸ்து தருவார், கௌரவம் தருவார், குழந்தை பாக்கியம் தருவார், எண்ணியது அனைத்தும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் புத்துணர்ச்சியும் நல்ல விதமாக கொடுப்பார். குரு ராசியை பார்த்தாலே அப்படியே பொலிவாகி போய்விடும். நம்ம முகத்தில் ஒரு டார்ச் லைட் அடிச்சா அப்படியே ஜெகஜோதியாக இருக்கிறோம் இல்லையா? இது போன்ற அமைப்புகள், ராசிக்கு டார்ச் லைட் அடிக்கக்கூடிய அமைப்பு தான் குருவின் பார்வை என்று சொல்லுவோம். அதுவும் அவர் உங்களுடைய ராசிநாதனாகி அங்கே ராசியை பார்க்க போவதால் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் நல்ல விதமான ஒரு தன்மைகளை உங்களுடைய வயதிற்கேற்றார் போலவும் வேலை தொழில் போன்ற அமைப்புகளின் அடிப்படையிலும் இதுவரை எதை இழந்தீர்களோ, பணத்தை இழந்தீர்களா, எது கிடைக்கவில்லை, ஒரு திருமண பாக்கியம் கிடைக்கவில்லை, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசிற்கேற்றார் போல தான் நடக்கும். மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும், அதாவது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் திருமணம் நடக்கும்னு சொன்னால் அது எப்படி ஒரு கேலிக்கூத்தாக இருக்குமோ, 60 இருக்கிறார், 80 இருக்கிறார், 10 இருக்கிறார், 20 இருக்கிறார் இல்லையா, பருவத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகளை நிச்சயமாக தருவார். 60 கடந்தவர்களுக்கு குழந்தைகளால் நன்மை போன்ற அமைப்புகள், குழந்தைகளை செட்டில் பண்ணக்கூடிய அமைப்பு, தனக்கே ஆரோக்கியம், கடன் தீர்தல் போன்ற அமைப்புகளை கொடுப்பார். ஒரு வாலிபனுக்கும் ஒரு யுவதிக்கும் என்னென்ன எண்ணங்கள், என்னென்ன அமைப்புகள், இது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக ஒரு மனம் செழுமையாக இருக்கக்கூடிய புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய வேலை தொழில் லாபங்களையும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளையும் என்ன நினைக்கிறீர்களோ, வெளிநாடு போக வேண்டுமா, படிக்க வேண்டுமா, அவர் கிடைக்க வேண்டுமா, இவர் கிடைக்க வேண்டுமா, அது கிடைக்க வேண்டுமா, இது கிடைக்க வேண்டுமா என்கின்ற அத்தனை அமைப்புகளிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களை
ஆண்டை போல அல்லாமல் 2023 ஆண்டு குரு பெயர்ச்சி ஏற்கனவே நடந்திருக்கின்ற சனி பெயர்ச்சியோடு இணைந்து மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். ஆகவே முதன்மை ராசிகளாக மிதன ராசியும் இரண்டாவது ராசியாக தனுசு ராசியும் இந்த 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சியின் மூலமாக நன்மைகளை அடையக்கூடிய தன்மையில் மிகப்பெரிய யோக பலன்களாக இருக்கும். அடுத்ததாக அதாவது இப்போ நம்ம சொன்னதெல்லாம் எக்ஸலண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வெரி குட்னு ஒன்று இருக்கு இல்லையா, மிகவும் அற்புதமான பலன்கள், அதனை அடுத்து மிக நல்ல பலன்களை அடையப் போகின்ற ராசிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் 8 இடத்திலிருந்து வந்த குரு இப்போது 9 இடத்திற்கு மாறப்போகிறார். சிம்மராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் மிகவும் நல்ல பலன்கள் இப்போது நடைபெறப் போகின்றன குரு பெயர்ச்சியின் விளைவால். பொதுவாகவே 8 குரு மறைந்தால் அப்படி ஒன்றும் பெரிய நஷ்டங்களை கொடுக்கவில்லை என்றாலும் கூட முன்னேற்றங்களை தர இயலாத நிலையில் இருப்பார். சுபர்கள் வந்து மறைவது அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கலனா கூட நன்மைகளை கொடுக்காமல் போய்விடுமே. கடந்த காலங்களில் 8 இடத்தில் இருந்து வந்த குரு இப்போது 9 இடத்திற்கு மாறி ராசியை பார்க்கப் போவதால் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகள் நடக்கும். அவர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்பொழுது 9 இடத்தில் குரு வருகிறார். 9 இடத்தில் குரு வருவது இந்த பாக்கியம் அப்படி இப்படின்னு அந்த பழைய பழமொழிகளெல்லாம் நான் சொல்ல விரும்ப மாட்டேன். அதாவது ஓடிப்போனவனுக்கு 9 குரு, அகப்பட்டு கொண்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க. இது போன்ற பழமொழிகள் பொதுவானவை. பொதுவாகவே ராசி பலனில் கொஞ்சம் துல்லியமாகத்தான் சொல்கிறேன்னு சொல்கிறேன்ல. 9 இடத்தை ஏன் அப்படி விசேஷமாக சொல்லுகிறார்கள் என்றால், பாக்கியங்களை அனுபவிக்க கொடுப்பார். ராசியை பார்க்கப் போகிறார். ராசியை பார்க்கும்போது தோல்வி மனப்பான்மை இல்லாமல் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அளவற்ற தைரியம். பாக்கியங்கள் வயதிற்கேற்றாற் போல கல்வி பாக்கியம், வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், என்ன விதமான தொழில் பாக்கியம், கடந்த காலங்களில் எது உங்கள் மனதை போட்டு அழுத்தி கொண்டிருந்ததோ அவைகளெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு, ஒரு அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய நிலைமை, பாக்கெட்டில் பணம் இருக்கக்கூடிய தன்மை, பணம் இருந்தாலே எல்லாம் சரியாக போய்விடுகிறதே, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்பதால் துலா சிம்மராசிக்காரர்களுக்கு தற்போது 8 இடத்திலிருந்து 9 இடத்திற்கு மாறக்கூடிய குருவால் மிகப்பெரிய நல்ல மேன்மைகள், வெரி குட் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஒரு நல்ல நிலைமையாக இருக்கும். அதனையடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் 6 இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்போது 7 இடத்திற்கு மாறி ராசியை பார்க்கக்கூடிய நிலைமையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறார். ஆக சிம்மத்தை அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் இருக்கும். ராசியை பார்க்கிறார். ஏற்கனவே ராசியில் அங்கே 7 இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ராகுவை புனிதப்படுத்தப் போகிறார் என்கின்ற நிலைமையில் துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு எல்லாம் கிடைக்கப் போகிறது. 7 இடம் கலத்திர பாபகம்னு சொல்லுவோம். திருமண தடையை விளக்குவார். முதல் திருமணம் தோல்வியுற்று 2 திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், நல்ல தோழன் தோழிக்காக காதல் செய்வதற்கு ஏதுவான ஒரு உறவுகள் கிடைக்கவில்லையே, அதாவது நல்ல காதலன் கிடைக்கவில்லை, நல்ல காதலி கிடைக்கவில்லை, ஏற்கனவே கிடைத்த காதலில் மன அழுத்தம் வந்துவிட்டது, இது போன்ற அமைப்புகள் மற்றும் விரயங்கள், கடன்கள் போன்ற அமைப்புகளில் இளைஞர்களுக்கும் வயதானவர்களுக்கும் ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமை, வயதானவர்களுக்கு சிறியவர்களை பார்த்து ஆனந்தப்படக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் கூட உங்களுக்கு ஒரு வயதில் மூத்தவர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல பலன்கள். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பிறந்த நாட்டை விட்டு பிறந்த மாநிலத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் வேலையே இல்லாமல் இருந்தவங்க, 6 இடத்துல போய் குரு உட்கார்ந்துருந்ததுனால வேலையில், அதாவது உழைத்த உழைப்பிற்கு கூலி கிடைக்காமல் சரியான சம்பளம் கிடைக்காமல் நல்ல வேலை இல்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே நல்ல மாற்றத்தை இங்கே 7 இடத்திற்கு வரப்போகின்ற குரு தருவார் என்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு 7 இடத்தில் வருகின்ற ஒரு குரு பெயர்ச்சி அமைப்பு நல்ல பலன்களை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இப்போது 7.5 சனி ஆரம்பித்திருக்கிறது என்றாலும் கூட அதனுடைய தாக்கத்தை நீங்கள் உணரப்போவதில்லை என்பதை ஏற்கனவே நான் குமுதம் டிஜிட்டலில் சொன்ன இந்த விஷயங்களை இந்த சனி பெயர்ச்சியில் சொல்லியிருக்கிறேன். இவருக்கு 2 இடத்தில் இப்போது குரு வருகிறார். பொதுவாகவே தன வீட்டில் குரு வரும் பொழுது லாபங்கள், தனங்கள், அதாவது வருமானம் அதிகமாகும். ஒரு 2 இடத்தில் இது இப்போது இருந்த உங்களுடைய பண வரவு வருமானத்தை உயர்த்த விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்ற ராகுவை அவர் அங்கே புனிதப்படுத்தப் போவதால் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் உண்டு. காசு விஷயத்தில் தனம் வாக்கு குடும்பம் இந்த மூன்றும் நன்றாக இருக்கும். குடும்பம் அமையப்போகிறது. ஏற்கனவே பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரப்போகிறது. கணவன் மனைவி இணக்கமாக இருக்கப் போகிறீர்கள். சொல் பலிக்கப் போகிறது. ஒருவருடைய வாக்குறுதியை, என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை, இன்னைக்கு வா பணத்தை எடுத்து வச்சிடறேன், உங்கள்கிட்ட வாங்கின காசு நாளைக்கே திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னால் அதை நிறைவேற்ற முடியும். ஒரு சொல்லை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு வருகிறது. 7.5 சனியை பார்த்து இன்னும் 2 வருடங்களுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஜென்மத்தில் வரும்பொழுது மட்டுமே அவர் சில தொல்லைகளை கொடுப்பார். ஆகவே 2 இடத்தில் வருகின்ற குரு மீனராசிக்காரர்களுக்கு தனம் வாக்கு குடும்பம் என்கின்ற உயர்நிலை அமைப்புகளை கொடுப்பார். அவர் 2 இடத்திலிருந்து வர்றது 8 இடத்தையும் 10 இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்புன்றதுனால சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வேறு இப்போ கிடைக்கும். பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில்
சூதாட்டம் போன்ற அமைப்புகள், யூக வணிகம் போன்ற அமைப்புகளில், சமூக ஊடகங்களில், யூடியூப்பு ஃபேஸ்புக்கிலெல்லாம் கொஞ்சம் பணம் பார்க்கும் துறைகளில் செய்கிறீங்க இல்லையா, அவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல விதமான வருமானம் வரக்கூடிய அமைப்பு. பணம் வந்தாலே பாதி பிரச்சனை பஞ்சாக பறந்து போகும் இல்லையா, அதுபோன்ற அமைப்புகள் இப்போது மீனராசிக்கு வந்திருக்கின்றன. ஆகவே மீனராசிக்காரர்களுக்கும் நிறைவாக உண்டு. முக்கியமாக சொல்ல போனோம் என்ன, மிதுனம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எக்ஸலண்ட், அதனை அடுத்து சிம்மம் துலாம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வெரி குட். இந்த ஐந்து ராசிகளை மிகவும் நல்ல பலன்கள் கண்டிப்பாக இந்த 2023 ஏப்ரல் முதல் ஒரு வருடத்திற்கு நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சரி, அதற்கடுத்து மத்தியம பலன்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு குட்டும் கிடையாது பேடும் கிடையாது, ஐயா ஒரு 50% பலன்கள் தான் தருவார், குரு தொல்லைகளையும் தரப்போவதில்லை, குரு அல்லியும் தரப்போவதில்லை என்கின்ற நிலைமைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே விரயங்களை, சுப விரயங்களை கொடுத்து கொண்டிருந்த 12 இடத்திற்குரு இப்போ ராகு இப்போ வந்து ராசிக்கே மாறுகிறார். முக்கியமாக இவருக்கு வந்து ஒரு நல்ல பலன்களே நடக்கும். ஏற்கனவே ராசியில் அமர்ந்து உங்களுடைய எண்ணங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற ராகு இப்போது குருவால் சுபத்துவத்தை அடையப் போகிறார். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு இது நன்மையான ஒரு அமைப்பு. ஜன்மக்குரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த பழைய புலிப்பாணி பாடல்களை தயவு செய்து கேட்காதீர்கள். பழைய பாடல்கள் அத்தனையுமே பொத்தாம் பொதுவானவை என்கின்ற நிலைமையில் சில நேரங்களில் ஜோதிடத்தை பொய்யாக்குகின்றவை இந்த பழைய பாடல்கள் தான். முன்னோர்கள் காகிதங்களில் எழுதி வைத்து விட்டார்கள் என்பதற்காக அவைகள் அத்தனையும் வேத வாக்காக ஆகிவிட முடியாது. உலகம் இன்றைக்கு அனைத்துமே அப்டேட் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையில் எங்களுடைய ஜோதிட சாஸ்திரம் தான் இன்னும் அங்கே சித்தர்கள் சாயம் புனித சாயம் பூசப்பட்டு பொத்தி பாதுகாத்து கொண்டப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறதான் உண்மை. அதை அப்டேட் செய்யப்படுற விதமாக அப்படியே பார்த்தோம்னு சொன்னால், ராசியில் வரக்கூடிய இந்த குரு ராகுவை புனிதப்படுத்தப் போகிறார், சுபத்துவப்படுத்தப் போகிறார் என்பதால் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மத்தியம பலன். இவர்களுக்கு நான் 60 குரு பெயர்ச்சிக்கு போடுவேன். இந்த ஜென்மகுரு ஜென்மகுருலாம் வேண்டவே வேண்டாம், உண்மையிலேயே வந்து இங்கே உட்கார்ந்து 5, 7, 9 இடங்களை பார்க்கப் போகிறார். ஆகவே மிகப்பெரிய நல்ல பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். 5ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பிலும், ஏற்கனவே நடந்த சனிப்பெயர்ச்சி லாபத்தில் இருக்கக்கூடிய அமைப்பிலும் எல்லாம் நடக்கப் போகிறது. தொட்டது துலங்கப் போகிறது. எதையும் தைரியமாக ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்பி ஒரு வேலையை விடலாம், தொழில் ஆரம்பிக்கலாம், தொழில் கை கொடுக்கும். இவைகள் எல்லோவற்றுக்கும் உங்களுடைய தசாபக்தி அமைப்புகளும் பிறந்த ஜாதகப்படி கொஞ்சம் கை கொடுக்குமாயின் கூடுதலாக நன்மைகளே இருக்கும். ஆகவே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல திருமணம், புத்திரபாக்கியம், வேலை, தொழில் மேன்மை, நஷ்டங்கள் விலகுதல், கஷ்டங்கள் குறைதல், கடன்கள் இல்லாமல் இருத்தல், வீடு வாகன சேர்க்கை போன்றவைகள் அனைத்துமே மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணம் போல் நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ஒரு வருடம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 12 இடத்திற்கு வருகிறார். குரு 12 இடத்தில் மறைகிறார் என்றாலும் கூட அங்கே ராகுவை புனிதப்படுத்துகிறார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் ஏற்கனவே லாபஸ்தானத்தில் கொடுத்து கொண்டிருந்த நல்ல பலன்கள் கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா அவங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சனி 9 இடத்தில் அமர்ந்து பாக்கியத்தை தடுத்து கொண்டிருந்தார் இல்லையா, இப்பொழுது சனி 10 குரு 12 என்கின்ற அமைப்பில் வந்திருப்பது உங்களுடைய ஜீவன அமைப்புகளுக்கு நல்லது. பொதுவாகவே சனி ஜீவனாதிபதியாகி அங்கே 10 இடத்தில் இருப்பதும் 6 பாவகத்தை குரு 12 இடத்திலிருந்து பார்ப்பதும் வலிமையான அமைப்புன்றதுனால நல்ல வேலை கிடைக்கப் போகிறது. என்ன ஒன்று, தூர இடங்களுக்கு போக போகிறீங்க, வெளிநாடு வெளிமாநிலம், அடிக்கடி காலில் சக்கரம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அதுவும் வட மாநிலங்களுக்கு வடக்கே போகுதல், நாடுகளில் மேற்கே போகுதல், அல்லது கிழக்கு திசையை நோக்கி, உங்களுடைய பிறந்த ஜாதக அடிப்படையில் தான் அந்த திசையில் நிர்ணயமாகும். கிழக்கு திசையை நோக்கி போய் செட்டில் ஆகணும்னு நினச்சவங்க, இவங்க எல்லாத்துக்குமே குரு வந்து நல்ல விதமான பயணங்களின் மூலமான லாபங்கள், சில விரயங்களை தந்து அதன் மூலமான சொத்து சேர்க்கை. 12 இடத்தில் வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார் ரிஷபராசிக்கு, விரயங்களின் மூலமான சொத்து சேர்க்கை. குரு என்றாலே சுபர் இல்லையா, செலவானாலும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சேமித்து வைத்திருந்த ஒரு தொகை செலவானாலும் கூட ஒரு வீடோ நிலமோ வாகனமோ ஏதோ ஒன்று ஒரு விதமான குழந்தைகள் பேரில் ஒரு முதலீடோ ஒரு நல்ல விதமாக விரயமாகக்கூடிய அமைப்புகளை இப்போது அவர் தரப்போகிறார். மிக மிக முக்கியமான ஒன்று, வெளிநாட்டு மேன்மை கிடைக்கும். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்படும். சில இளைஞர்களுக்கு இந்த மாதிரி எதிர் மதத்தினர் மேலின் ஈடுபாடுகள் ஏற்படுவது, ஏற்கனவே இருக்கின்ற எதிர் மதத்தினர் எதிர்பாலினர் மூலமாக நன்மைகள் நடக்குதல், அவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் போன்றவைகள்லாம் இப்போது 12 இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வரும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கும் 12 இடத்து குரு ராகுவை புனிதப்படுத்த போவதால் நிச்சயமாக சோதனைகளை தரமாட்டார். விரயங்களை தந்து அதன் மூலமான ஒரு சொத்து சேர்க்கை, சொத்து அமைப்பு, அதன் மூலமான சுகங்கள், செலவுகள் இருந்தாலும் கூட மனம் சந்தோஷப்படும்படியான ஒரு நல்ல நிகழ்வுகளை அங்கே ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு தரப்போகிறார். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி, கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது குரு வந்து 7 இடத்திலிருந்து அருமையான அமைப்பில் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்.
வருகின்ற ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 8ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். இதுவும் ஒரு நன்மைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே குரு ராகு சேர்க்கை நடைபெறுகிறது. ஏற்கனவே 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய வருமானத்தை தடுத்து கொண்டிருக்கின்ற ராகுவை அவர் புனிதப்படுத்தப் போவதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலங்களில் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள் யாரிடமாவது நம்பிக்கை துரோகத்தில் ஏமாந்தவங்க, பணம் கொடுத்து ஏமாந்தவங்க, பேராசையினால் ஏமாந்தவர்கள். மனிதனுடைய மனசு அப்படித்தானே, ஒரு ரூபா கூட 10 ரூபா ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே தூக்கி கொடுத்துருவோம்ல யாராக இருந்தாலும். இந்த மாதிரியான பேராசை அமைப்புகளினால் பெருநஷ்டத்தை அடைந்து கொண்டிருந்தவர்கள், ஒரு நிலையில் பணத்தால் சங்கடங்களை அனுபவித்தவர்கள், பணமே இல்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது அந்த இழந்த பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் இடத்து குருராக சேர்க்கை வரப்போகிறது. ஆகவே உங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான். உங்களுக்கு நான் 55 மார்க் தருவேன். பொதுவாகவே 40 மார்க் 35 மார்க் எடுத்தாலே பாஸ் மார்க் தானே. 55 மார்க் எடுக்கும்போது குரு பகவான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார். ஏற்கனவே 6ஆம் இடத்தில் எதிரிகளை எதிர்ப்புகளை அடக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கிறது. ஆகவே ராசியிலிருந்து பார்வையை விளக்குகிறார். என்ன அர்த்தம்? கொஞ்சம் கஷ்டப்படும், இது வரைக்கும் கஷ்டப்படாமல் நல்லா இருக்க போகிறீங்க, நல்லா இருந்தீங்க இப்போ இது வரைக்கும், அதுக்காக கடந்த 3 வருடங்களை சொல்லவில்லை. இந்த அமைப்பில் குரு ராசியை பார்த்த அமைப்பில் ஒரு முயற்சிகள் அவ்வளவாக தேவையில்லை என்றால் கூட பலிதமான நிலைமை போக, 8இல் குரு மாறும் பொழுது அதிக முயற்சி எடுத்து அதன் மூலமான உழைப்புகள், சம்பாத்தியங்கள், வருமானங்கள், ஏற்கனவே பங்குச்சந்தை மூலமாக நம்பிக்கை துரோகம் மூலமாக இழந்த பணம் திரும்ப வருதல் போன்ற அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. 8-12 இடங்கள் சுபத்துவமாகின்றன. நீங்களும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளுக்கு இதுவரை முயற்சி செய்து முடியாதவர்கள், பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிடைக்காதவர்களுக்கு அது கிடைக்கப் போகிறது. இளைய பருவத்தினருக்கு கல்வி கற்பதற்கு வெளிநாடு தூர இடங்கள், பெற்றோர் அல்லது பாதுகாவலரை விட்டு பிரிந்து போகின்ற நிலைமை, கணவன் அல்லது மனைவியை விட்டு நல்ல காரணங்களுக்காக பிரிந்து போகக்கூடிய தன்மை என கன்னிராசிக்காரர்களுக்கும் ஒரு மிக உயரிய நல்ல அமைப்பு மாறுதல்களின் மூலம், மாற்றங்களின் மூலம் நடக்கக்கூடிய அமைப்பு. இப்போது இருக்கின்ற அமைப்பு மே மாதம் இல்லை என்பது உங்களுடைய கன்னிராசிக்காரர்களுடைய நிலையாக இருக்கும். ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு இயக்கம், ஒரு நகர்தலின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல குரு பெயர்ச்சியாகவே இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரர்களுக்கு இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். பொதுவாக குரு 6ஆம் இடத்திற்கு வருவது நல்லதில்லை என்றாலும் இன்றைக்கு விதிவிலக்காக அவர் ராகுவோடு சேரப்போகிறார். ஏற்கனவே 6ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்புகளை தவிர்க்கின்ற விதமாக, எதிரிகளை தவிர்க்கின்ற விதமாக, எதிரிகளை அழிக்கின்ற விதமாக நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையில் கூடுதலாக அவர் ராகுவை சுபத்துவப்படுத்துவது மிகப்பெரிய நல்ல யோகம். ரெண்டாவது, சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்றாலும் கூட அவர் 4ஆம் இடத்தின் அதிபதியாக சில நிலைகளில் நல்ல நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார். பொதுவாகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனையும் ஜென்மச்சனையும் மட்டுமே கடுமையான கெடுபலன்களை தரும். மற்ற சனிப்பெயர்ச்சிகள்லாம் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தர்றதில்லை. என்னுடைய இந்த அனுபவத்தை ஒரு முழுச்சுற்று ஏறத்தாழ ஒரு 30 காலம் முழுமையாக சனி என்ன செய்யும் என்பதை பார்த்துவிட்ட 30 மேலான அனுபவத்தை உடைய ஜோதிடனாகிய நான், என்னுடைய ராசி பலன்கள் இழுத்தாலும் என்னுடைய காணொலி வடிவிலும் ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ராசி பலன்களுடைய துல்லியத்தன்மை என்பதை விருச்சிகராசிக்காரர்கள் நிச்சயமாக அறிவீர்கள். 2012 ஆண்டிலிருந்தே என்னுடைய ராசி பலன்களை விருச்சிகராசிக்காரர்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு பத்திரிகைகளும் சமூக ஊடகங்களுமே சாட்சியாக அமையும். அப்படிப்பட்ட விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த 6ஆம் இடத்து குரு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். நல்ல விதமான வளர்ச்சிக்கான கடன்களை கொடுக்கப் போகிறார். வீட்டு கடன்கள் வரும், வீடும் வரும், வாகனக்கடன் வரும், வாகனம் நல்ல வாகனம் வரும். இருக்கின்ற வீடு மாறுதல், இருக்கின்ற வீட்டை விட காற்றோட்டமான பெரிய வசதியான வீடுகளுக்கு போகுதல், அது அந்த அமைப்புகள்லாம் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கும். வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகலை, வாகனக்கடன் கிடைக்கல, அல்லது ஒரு தொழில் ஆரம்பித்திருக்கிறேன், இந்த தொழிலுக்கு ஒரு விருத்திக்கான கடன், முதலீட்டு கடன் கிடைத்தால் எங்கேயோ ஒரு நல்ல உச்ச நிலையை அடைவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு கடன்கள் அமைந்து அதன் மூலமான நல்ல வாழ்க்கை. கடன் இல்லாமல் இருக்கவும் முடியாதுல்ல, நல்ல கடன் கிடைச்சா பரவாயில்ல. ஒரு ஆஸ்பத்திரி செலவுனா தானே பிரச்சனை வருது. நல்ல சீராக போய்கொண்டிருந்த வாழ்க்கை திடீர்னு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லாம் போச்சு, அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், 5 லட்சரூபா காலி, 6 லட்சரூபா காலி, சம்பளமே 20,000 ரூபா தான், இதை இனிமேல் நான் வாங்கி இனிமேல் சம்பளம் வாங்கி ஒவ்வொரு மாதம் அடைக்கணும், 5 வருடத்திற்கு மேலாத கடன் வந்து விட்டது. இது போன்ற அமைப்புகள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்காது. சுபக்கடன்கள், அதாவது கடன் வாங்கினாலும் கூட ஒரு வீடு வாகனம் நிலம் போன்ற அமைப்புகளோடு சுபக்கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு. வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள். 10ஆம் இடத்தை குறுபார்க்கப் போவதால் தொழில் நிலைமை முன்னேற்றம், தொழிலுக்கு அடுத்தவர்கள் வட்டியில்லாத கடன் கொடுத்து உங்களை நம்பி ஏதேனும் ஒன்று செய்தல் அல்லது புதிய தொழில் ஆரம்பம் போன்ற நல்ல பலன்கள் மட்டுமே நிச்சயமாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிக அருமையான குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். அதனை அடுத்து பார்த்திங்கன்னா மகரம். மகர ராசிக்காரர்களை சொல்லவே தேவையில்லை. 2020, 2021, 2022 இந்த 3 வருஷமும் நினச்சா அப்படியே மூலையில் உட்காந்துருவீங்க, அப்பா
உடம்பே சிலிர்க்கிறது. இது போன்ற ஒரு கஷ்டத்தை நான் அனுபவித்ததே இல்லை என்பது போன்ற எண்ணங்கள் மகரத்திற்கு மனதிற்குள்ளே ஓடுகிறது இல்லையா? இந்த அமைப்புகளை இன்னும் நல்ல விதமாக மாற்றக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், கடந்த காலங்களைப் போல துன்பங்கள் இருக்காது. ஏனென்றால் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது தான் கடுமையான பலன். நான்காம் இடத்தில் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை அவர் செஞ்சிடறதில்லை. பொதுவாகவே மூன்றாம் இடமும் நான்காம் இடமும் அவருக்கு ஆகாது என்றாலும் கூட, இப்போது நான்காம் இடமாகிய கேந்திரத்தில் அவர் வருவது மூன்றாம் இடத்தை விட சாதகமற்ற தன்மைகளை குறைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. 30 மார்க் போடுற வாத்தியார் 50 மார்க் போடுறார், அவ்வளோதான். 30 மார்க் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தார், ஃபெயில் மார்க் போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ அவருக்காக மனசு வந்து, அல்லது நீங்கள் நல்லா பரீட்சை எழுதி கூட ஒரு 20 மார்க் வாங்குறீங்க, ஆகவே உங்களுக்கும் 50 மார்க் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஜென்மச்சனையின் ஆதிக்கத்தை கடந்து விட்டீர்கள். மிகப்பெரிய ஒரு இருள் அமைப்பிலிருந்து வெளியே வந்து விட்டீர்கள். அந்த இருள் அமைப்பிலிருந்து வெளியே வந்து விட்டாலும் கூட இன்னும் ஒளி அமைப்பிற்கு நீங்கள் மாறவில்லை என்பதன் அடிப்படையில், ஒளிக்கு மாறக்கூடிய, பாசிட்டிவாக போகக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய, அனைத்தும் நிலைக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுவதற்கான முன்னேற்ற படிக்கட்டுகளை 2023 குரு பயிற்சி தரும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு மாறுவது சில நிலைகளில் நல்ல அமைப்பு, தாயாரின் அமைப்பினால் ஏதேனும் ஒரு நல்ல தன்மை, அம்மா கிட்ட வந்து ஒரு நல்ல இணக்கமான சூழல் வருதல், ஆரோக்கியம் உங்களுக்கே திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, அதாவது கடன் தொல்லை நோய் தொல்லை போன்றிருந்தவைகள் அனைத்தும் விலகக்கூடிய நிலைமைகள், எல்லா அமைப்புகளிலும் ஒரு சுக அமைப்பு, கல்வி மேன்மை, மாணவர்களுக்கு நல்ல கல்வி, உயர் படிப்பு என்ன படிக்கலாம், பல கல்வி படிக்க முடியாதிருக்கு, அப்பா அம்மா தடையாக இருந்தது, நீட் தேர்வில் சக்ஸஸ் கிடைக்கல, அல்லது இந்து சம்பந்தப்பட்ட தேர்வுகள், ஒரு வடநாட்டில் போய் பரீட்சை எழுதினேன், அதில் எழுதினேன், இது எழுதினேன், எந்த வேலையும் கிடைக்கல, போன இன்டர்வியூ எல்லாமே ஃபெயிலியர், இதுவைகள் அனைத்துமே மகர ராசிக்கார இளைஞர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. கடந்த கால ஜென்மச்சனியைப் போல அல்லாமல் குரு பயிற்சி நன்மைகளை சற்று அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவே கண்டிப்பாக இருக்கும். ஆக இதுவரைக்கும் 10 ராசிகளை வழக்கம் போல சொல்லிவிட்டோம். 12 ராசிகளில் அந்த மிகவும் அற்புதமாக பலன் தரக்கூடிய மிதுனம் தனுசு, அதனை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா சிம்மம் துலாம் மீனம் ஆகிய 3 ராசிகள் நல்ல விதமான தன்மைகளை கொண்டிருக்கின்றன. இடையில் இப்போது நான் சொன்னதைப் போல 5 ராசிகளுக்கு மத்திம பலன். ஆக மீதம் 2 ராசிகளுக்குத்தான் குரு பகவான் கடகம் கும்பம் இந்த 2 ராசிகளுக்கு அவர் சாதகமற்ற தன்மைகளில் வருகிறார். ஆனால் சனிப்பெயர்ச்சியில் சொன்னதைப் போலவே கடகத்தையும் கும்பத்தையும் இப்போது சொன்னாலும் கூட, சனியைப் போல கடுமையான சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக குரு இல்லை. என்ன இருந்தாலும் குரு நல்லவன். குரு எதையும் தரத்தான் பார்ப்பார், முயற்சிப்பார், நல்லவைகளை தர பார்ப்பாரே தவிர அல்லவைகளை, கெடுதல்களை கண்டிப்பாக தரமாட்டார். கொடுக்க இயலாவிட்டால் கையை கட்டிக்கொண்டு கம்மன்று இருந்து விடுவார் குரு அப்படிங்கிறதான் உண்மை. இங்கே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி சாதகமற்ற நிலைமையில் இருக்கிறது. சாதகமற்ற நிலைமை என்றால் அஷ்டமச்சனி ஆரம்பித்திருக்கிறது என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வரை உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய யோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருந்தவர் தற்போது 10ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். 10ஆம் இடத்திற்கு மாறி தொழில் ஸ்தானத்திற்கு மாறி ஏற்கனவே அங்கே இருக்கின்ற ராகுவோடு இணைந்து பலவீனப்படுவதால் தொழில் நிலை அமைப்புகள், ஏற்கனவே அஷ்டமச்சனி 8ல் சனி 10ல் குரு என்பது சற்று வேலை தொழில் அமைப்புகளில் சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு மத்தியம பலன்கள் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர நிறைவாக உள்ளதை சொல்லுவது தான் ஜோதிடம், ஆறுதல் சொல்வது அல்ல ஜோதிடம். ஆயினும் இங்கே ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற பலன்கள் நடக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக நடக்காது. 10ஆம் இடத்திலிருந்து ஏற்கனவே வேலை தொழில் அமைப்புகளில் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்களை சற்று கைதூக்கி விடக்கூடிய நிலையில் தான் பாக்கியாதிபதி 10ல் அமர்கிறார் என்கின்ற அமைப்பு இருக்கும். அவரால் முழுக்க அங்கே செயல்படக்கூட முடியாத அளவில் ராகுவால் அவர் வந்து பலவீனப்படுகிறார், கிரகணப்படுத்தப்படுகிறார். என்ன நடக்கும், வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளில் சிக்கலில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களால் ஏதேனும் சிக்கல்கள் சங்கடங்கள், அவர்களால் நஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், பங்கு சந்தையில் ஒரு விதமான அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சேன் அதில் நஷ்டம் வந்துருச்சு, இது போன்ற அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடக்கூடக்கூடிய ஒரு சர்வைவல் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளை கண்டிப்பாக குரு பகவான் தருவார். என்ன இருந்தாலும் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு அங்கே மாறி 10ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். 10ஆம் இடத்திற்கு மாறினாலும் 2ஆம் இடத்தை பார்ப்பார். இதுவரைக்கும் கையில் கிடைக்காத காசு கிடைக்க போகுது. என்ன கடனாக இருக்கும், ரொட்டேஷனில் தான் இருக்கும், வருமானம் வராது, வரும், ஆனால் அது லாபமாக இருக்காது. அதாவது வியாபாரம் நடக்கும், ஆனால் அது முழுக்க முழுக்க நம்ம காசு இல்லை, மற்றவர்களுடைய காசு, யார் விட்டு பணமோ என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிறது. பணத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலே பாதி கஷ்டம் தீர்ந்து போயிடும் இல்லையா? ஆக எப்படியோ ஒரு நிலைமையில் கடகராசிக்காரங்க சமாளிப்பீங்க. கையில் ஒரு ரொட்டேஷனே வந்து கொண்டிருக்கிறனால வியாபாரிகளாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், சுய தொழில் இருப்பவர்களாக இருக்கட்டும், ஒரு ஸ்தம்பித்து போன நிலைமை இல்லாமல் ஏதோ ஒன்று உருண்டு கொண்டிருக்கும். அதில் ஏதோ ஒன்று ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு கடகராசிக்காரர்கள் சமாளித்துக் கொள்வீர்கள். குருவின் 2ஆம்
தனவீட்டு பார்வைன்றதுனால. ஆகவே மத்தியம பலன்களை கடகராசிக்காரர்கள் அனுபவிப்பீர்கள். நிறைவாக 12வது ராசியாக கும்பராசியை சொல்லிவிடுவேன். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. சில வாரங்களுக்கு முன்பு ஜென்மத்தில் மாறிவிட்டார். அதைப் போலவே இப்பொழுது நல்ல பலன்களை தரக்கூடிய 2வது இடத்திலிருந்து அசௌகரியமான இடமான 3வது இடத்திற்கு மாறுகிறார். 3வது இடத்தில் மாறி மறைந்து அவர் ராகுவோடு சேர்கிறார் என்கின்ற தன்மையின் அடிப்படையில் கோச்சார ரீதியாக அப்படி ஒன்றும் பெரிய நல்ல நிலைமைகளை கும்பராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஆயினும் இந்த இடத்துல ஒரு நிலையை பதிவு செய்ய விரும்புகிறேன். 50 வயதிற்கு மேற்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எந்த கெடுதலும் கண்டிப்பாக இருக்காது. ஜென்மச்சனியின் அமைப்பு, ஜென்மச்சனிக்கு முன்னால் ராகுக்கு எது பயிற்சியோ குரு பயிற்சியோ அப்படி ஒன்றும் பெரிய பலன்களை செஞ்சிட போகிறதில்ல. உங்களுடைய சொந்த ராசியில், உங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் சனி பயணப்படுகின்ற போது சில வாழ்க்கை அனுபவங்கள் கிடைத்தே ஆக வேண்டும் என்பது ஒரு நியதி. அந்த நியதியின் அடிப்படையில் இப்போ ஒன்றும் கோச்சார ரீதியாக சரியான பலன்களை சொல்ல முடியாத நிலைமையில் தான் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறோம். எல்லா நிலைமைகள்லேயும் வந்து நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிடவே முடியாதே. 12 ராசிக்காரர்களும் அப்படி ஒன்று நன்றாக இருப்பதைப் போல தெரியவில்லையே என்கின்ற கேள்விகளுக்கு நம்ம வந்து வேறு விதத்தில் பதில் சொல்லணும்ல. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியும் சாதகமாக இல்லை, குருப்பெயர்ச்சியும் சாதகமாக இல்லை. ஆனால் அவர்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுக்தி அமைப்புகள் வலிமையாக இருந்தாலோ அல்லது கோச்சாரம் பாதிக்காத பொங்கு சனியாக இருக்கக்கூடிய 50 வயது தாண்டியவர்களாக இருந்தீர்களே ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வராது. இளைஞர்களுக்கு என்ன நடக்கும், வேலை மாற்றம் சரியாக இருக்காது, சட்டியிலிருந்து தப்பி அடுப்பில் விழுவீர்கள். வேலை மாற்றம் உங்களுக்கு நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டாம், அதுவே வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்த ஒரு நிலையிலையும். அதே நேரத்தில் வந்து 3வது இடத்திற்கு மாறுகின்றவர் 7வது இடத்தை பார்ப்பார் என்பதன் அடிப்படையில் திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற விஷயங்கள்லாம் தலைவிடாது.